பார்கொண்ட வனமுலையாள் உமைபங்கள் கழலே மறவாது கண்ணிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்பு நிற்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் கார்கொண்ட கொடை களறிட்டறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூட்டல் கலந்து கூறடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேயே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னப்பில் என்னையும் நான் கொண்டு அருளே மன்ன பணித்து என்னை வாவென்றவான் கருணையே சுண்ண பொன்னீட்டிற்கே சென்றுதாய் போத்தும்பியே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து ஒளி பாரிப்பான் போருமின் ஆவிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலம் கயனோ திளைக்கும் நீ திருவாவிட துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவே பொய்யாதே சேவிக்க வந்த இந்திரன் செங்கல் எங்கும் திசை திசையன குவிக்க வந்து நெருங்கி குழாம் குழாமான் கூத்தாடு மாவிக்கு அமுதை நார்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருடுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாரின் துதிசி துதிசையும் நாயன்மார் தூய சொல்மல பொதிநலன் நுகர்தரு புனித பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி விழுகவே உரியர் போல் பொழித்த புகழியர் போல் களை போற்றி ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாய் திருநாவலு வன்தொண்டர் பதம் போற்றி கூடிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீபடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணங்களில் உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீரணிக மூலாகம பொன்றாகி திறம்புறாது ஞானிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் இங்கே சாலனிகள் சமவாத முதலிய போல் முடித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சுயஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிக்ஷபேசிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சஞ்சித்தனம் சுப்பிரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ அரகர ம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ குடியடை நாயகி அம்பிகை சுமேத இந்த ஸ்ரீ மாசுநாதன் சுப்பிரமணியுடைய பொன்னார் திருவடி மலர்களில் அடியின் மனமுடி மேகலாலை படிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த பேரவையை குடியிருக்கின்ற புனிதர்களாக அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகருமையாலே நமது திருத்தொண்டர் புராண சிந்தனை தொடர்புரை இன்று இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. சென்ற சிந்தனையில் இடம்பெற்ற செய்தி ஸ்ரீ சாத்தியனார் திரு வரலாறு. இன்று அடுத்து நமது உள்ளத்தை செம்மைப்படுத்துகின்ற அடுத்த பகுதி ஸ்ரீ சிறப்புலி நாயனார் புராணமாகும். இந்த நாயனாருடைய அற்புதமான திருநாமமே அவர் சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கிறது. சிறப்புலி நாயனாருடைய திவ்ய வரலாற்றை நாம் சிந்திக்க நாமல்ல மசுராமணி சிவபெருமானுடைய பாத மலர்களை பரவி நாம் தொடங்குவோமாக. ஏழாம் சருக்கத்திலே வார்கொண்ட வனமுறையாள் சருக்கத்திலே இடம்பெறுகின்ற இரண்டாவது சரித்திர பகுதி இந்த பகுதி. இதனை நாம் சுந்தர பெருமான சுந்தர திருவடி வணங்கி தொடங்குவோமாக. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா
மார்கொண்ட மனமுலையாள் உமிபங்கம் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியிருக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டும் குடியுமேய சிறு தொண்டர்க்கு அணியேன் கார்கொண்ட கொடை கடலி தறிவார்க்கும் அணியேன் கடற்காடி கடனாதன் அடியார்க்கும் அணியேன் ஆர்கொண்ட வேற்கூற்றன் கழந்தை கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே நமபார்வதி பதையே சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் சிறப்புரி நாயனாரை இரண்டு அடைமொழி கொடுத்து ஆசிரியர் பாடுகிறார் சீர்கொண்ட புகழ் வள்ளல் முதல்ல சொன்ன சீர் என்பது சிறப்பு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற சிறப்பினை கொண்டவர் சிறப்புரி நாயனார் இரண்டாவது சொல்லப்பட்ட புகழ் வள்ளல் இல்லை என்பாருக்கு ஈந்து அவர்கள் மகிழ்ச்சியை காண்பதிலே இன்பமடைகின்றவர் புகழ்வள்ளல் முதலிலே சொல்லப்பட்டது சிவபுண்ணியம் இரண்டாவது சொல்லப்பட்டது பசுபுண்ணியம் உயிர் வர்க்கங்களுக்கு உதவி செய்கிற புகழே வள்ளல் வள்ளலாக இருந்தார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிற சிறப்பை உடையவராக இருந்தார் அந்த நாயனாருடைய பாதமலர்கள் என் சிரத்திலே தாழ்வதாக என்று சொல்லி சுந்தர பெருமான் அவரை வணங்குகிறார் எனவே சீர்கொண்ட புகழ் வள்ளல் விஷயம் இந்த அற்புதமான இரண்டு அம்சங்களை கொண்ட சிறப்பு நாயனாரை நாம் வழிபாடு செய்வோம் அவர் திருவடிகளை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் அற்புதமாக பாடுகிறார் இனி தெய்வ சேக்கரார் பெருமான் திருவாக்கிலே நாம் கிடைப்போமாக பொன்னினீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்து உள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை என்னா தேவியும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பை மன்னனார் அருளி செய்த மறைத்திரு ஆக்கூர் திருவாக்கூர் மறைத்திரு ஆக்கூர் ஆக்கூர் பொன்னினி நாட்டில் பொன்னி என்பது காவிரி காவிரி நாட்டில் ஒரு அற்புதமான தங்கத்தினால ஆகிய ஒரு அருமையான நகர் எங்க பார்த்தாலும் நெல் வயலாம் தங்கம் போல விளைந்திருக்கிறது எனவே அந்த அந்த நகரமானது தங்கம் போல திணிப்பதாலே அதனை பொற்பதி என்று கூறுகிறார் ஆங்கே வேதியர்களாகிய நன்மை சார்ந்த வேதியர்கள் இருக்கிறார்கள் அந்த நன்மை சார்ந்த வேதியர்கள் பிராமணர்கள் எத்தகைய பண்புடையவர்கள் என்று சொன்னால் இன்மையால் இறந்து சென்றார்க்கு இரத்தம்னா பிச்சை ஏற்கிறார் இடைநரகரம் ஆக தன்னுடைய வறுமையினால பிறர்பால் சென்று வேண்டும் என்று கேட்கின்ற அந்த இரவலர்களுக்கு இல்லை என்னாதே ஈயக்கூடிய தன்மையார் அந்த வேதியர் யார் வந்து பிச்சை கட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எப்பொழுதும் வழங்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை உடையோர் அந்த வேதியர் அந்த நகரத்தில் இருக்கிற பிராமண மக்கள் எல்லாம் இன்மையால் இறந்து சென்றோருக்கு இல்லை என்னாதே இல்லையே என்னாது ஏற்பகுக்கும் அடியே ஆக நம்முடைய வாக்கில் இல்லைன்னு வரவில்லை வீடுகளையும் தாய்மார்கள் அந்த அருமையான மரபை பின்பற்ற வேண்டும் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல ஏன் தானே 7000 ரூபாய் கொடுத்தேன் நீ இல்லை இங்கே இல்லையேன்னு சொல்ல எப்பொழுதும் அந்த இல்லை என்பதை வேற நயமா சொல்லு விறகு இருக்கா அநேகமா இருக்கும் அப்ப அநேகமா இருக்கும்னா இல்லைன்னு அர்த்தம் புருஷன் புரிஞ்சுக்கணும் அநேகமாங்கிற வார்த்தை வந்தோட இல்லைன்னு அது இல்லை என்பது வார்த்தையே வரல வாயில் இல்லை என்பது அத அவர்கள் வாழ்ந்து கட்டினார் அந்த வேதியர் நன்மை சார்ந்த வேதியர் இன்மையார் இறந்து சென்றோருக்கு இல்லை என்னாதேயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியர்களை இவ்வாறு யார் புகழ்கிறார்கள் அந்த பிராமண மக்களை அந்த திருவாக்கூருங்கிற கஷேத்திரத்தில் உள்ள பிராமணர்களைனா இவ்வளவு அருமையான பெருமையுடையவர்கள் என்று கூறுவது யார் தெரியுமா சண்பை மன்னனா 12 திருநாமங்களுடைய சீர்காழிக்கு ஒரு பேர் சண்பை சண்பைக்கு மன்னனார் திருஞான சம்பந்த சுவாமி தன் தேவாரத்துல வேதியர்கள் அந்த ஒரு வேதியர்கள் எல்லாம் வந்து இறப்போருக்கு இல்லை என்று சொல்லாத ஒரு பெருந்தன்மையுடையவர்கள் என்று
சிங்கார சம்பந்த பெருமான் திருவாக்கினால புகழ் பெற்ற அற்புத ஊர் அந்த ஊர். ஆக மறை திருவாக்கு மறைதான் வேதம். சிங்கார சம்பந்த சுவாமி தேவாரம் வேதம். அந்த வேதமாகிய திருவாக்கினை பெற்ற ஆக்கூர் மறை திரு ஆக்கூர் ஆக்கூர் அங்கே திருவாமூர் திருவாமூர் என்று அப்பர் சுவாமி தேவாரத்தில் பெரிய புராணத்தில் சேர்த்தார். திரு ஆமூர் திருவாகிய வைதிக செல்வத்தையும் சைவ செல்வத்தையும் கொடுக்கின்ற ஊர் அது. அது ஊர் பேரு திருவாமூர். அதே போல மறை திரு ஆக்கூர் வேதமாகிய தமிழ் வேதத்தில் இடம்பெற்ற திருவாகிய செல்வத்தை உடைய அந்த ஊர் அது. அதன் பேர் என்ன? ஆக்கூர். ஆக்கூர் என்ற பேரு மறை திரு அக்கு. மறையினாலே திருவை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் அந்த ஊர் பேரு திருவாக்கூர் என்று அற்புதமாக ரெண்டு முறை அந்த பேரை சொல்லி முதல் முறை சொல்வது வேதங்களை கொண்ட சினோமுடைய ஊர் என்று புதுமையாக சொல்லி இரண்டாவது ஊர் அந்த பெயருடைய இயல் பெயரை கூறி சேக்கரார் பெருமான் நயமாக கூறுகிற ஒரு அற்புதமான படம் இந்த பாடல். எனவே சண்பை வேந்தனுடைய திருவாக்கிலே புகழப்பெற்ற பிராமணர்கள் வாழ்கிறார். ஆக மறை திருவாக்கு சிறப்புடியார் வாழ்ந்து அருடைய அந்த கேத்திரத்தை 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் திருஞான சம்பந்த பெருமான் அந்த சரத்துல வாழ்கின்ற வேதியர்கள் எல்லாம் அற்புதமாக பெருமானுடைய தொண்டு செய்து வருகிற அவர்கள் தன்னுடைய இல்லத்துக்கு இல்லை என்று வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை என்றாமல் ஈயும் பெருந்தகையார் என்று அருமையா தேவரத்து வர்ற அந்த பாடலை பார்க்கிறேன். வாழார்கள் சென்று வருவான் மாமலையான் தன்மடந்தை தோளாகும் பாகமா புல்கினான் தொல்கோயில் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் விற்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே வள்ளன்மையால் கொடுத்து 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 சிறந்த கரங்கள் அவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. அந்த பிராமணர்கள்லாம் எப்படி இருக்கிறார்களா? வீங்கினார் உம்மதினும் வில்வரையார் வெந்து அபிய வாங்கினார் மாணவர்கள் வந்திறஞ்சும் தொன்கோயில் வாங்கினார் நான்மறையோடு ஆரங்கம் பல கலைகள் தாங்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. பிராமணர்கள் வாழ்கின்ற ஆக்கூர் அந்த கோயில் பேரு தான் தோன்றி மாடம். கோச்சங்கை சுடனார் கட்டியருடைய 70 மாட கோயில்கள் அது ஒன்று. தான் தோன்றி சுவாமி சுயம்புமூர்த்தி அந்த திருக்கோயில் இருக்கிற சுவாமி சுயம்பு அதெல்லாம் தான் தோன்றி சுயம்பு இந்த வடமணிக்கு தமிழ தானாக தோன்றியவர் தான் தோன்றி மாடக்கோயில் யாரே புகாத கோயில். எனவே அந்த திருக்கோயில் அற்புதமான கோயில் அங்கே போயிருக்கிறாங்க. போன போது அந்த அந்த சிவாச்சாரியர் வீட்டில் போய் இந்த மாதிரி எழுதியும் ஒன்று சொன்னால் அந்தம்மா சரி நாங்கள் அந்தம்மா பரதநாட்டி ஆடினாங்க அருமையான பிராமணர்கள் நிறைந்து கொடுத்து இன்னைக்கு வந்தாரு தான் தோன்றி மாடம். ஆக நான்மறையோடு ஆரங்கம் பல கலைகள் பல கலைகள் தாங்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. அருமையாக ஞானசம்பந்த மூர்த்திகள் பாடுகிறார். அங்கே அடியார் பெருமக்கள் எல்லாம் கண்ணெடிய குண்டெடுத்தான் தோளடர கால் ஊன்றி இன்ன அருளால் ஆண் கொண்ட எம்பெருமான் தொல்கோயில் பொன்னடிக்கே நாள்தோறும் பூவோடு நீ சுமக்கும் தன்னடியார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. ஞானசம்பந்த வாக்கு எப்படி வைக்கிறார்? ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. இப்படி சண்பை மன்னனார் அருள் செய்த வேதத்தை பெற்ற ஒரு அற்புதமான சிறந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல எங்க பார்த்தாலும் முழக்கங்கள். என்ன முழக்கங்கள்? தூமலர் சோலை தோறும் சுடர் நெடு மாடம் தோறும் மாமழை முழக்கம் தாழே மறை ஒளி முழக்கம் ஓங்கும் பூமலி மருகினிட்ட புகையா புகையாகில் தூபம் தாழ ஓமணல் வேவிச்சாலை ஆகுதி தூபம் ஓங்கும் பார்த்தாலும் ஓங்கும் ஓங்குங்கிற மறை ஒளி முழக்கம் ஓங்கும் வேதங்களுடைய முழக்கம் அந்த ஊர்ல நல்ல வானத்தை ஓட்டுவோம். எதை விட அது பெருதா இருக்கிறது? மாளிகைகளை வந்து அப்படியே தவழ்கின்ற மேகங்கள் இருக்கிறதே அந்த மேகங்கள் கர்ஜிக்கிற அந்த ஓசையை விட மேலாக வேத கீதங்களுடைய ஓசை வானத்தை பிளக்குமாறு இந்த ஊர்ல ஒன்று. இரண்டாவது அழகாக வீதிகளிலே மனமாக
நல்ல மனம் விஷ்ணுவதற்காக அகில் சந்தனம் முதலிய வாசனை திறமைகளால் தூபம் இடுகிறார்கள். அந்த தூபத்தை தாழ செய்கிறதா யாகாதினியில வளர்க்கிற ஓம புகை. இந்த புகையை கீழே அந்த புகை வரவில்லை என்று ஓம புகையான மேலே போய் தூப புகை கீழே போகுது. மேகங்களுடைய அந்த முழக்கம் கீழே போக வேத முழக்கம் மேலும் என்று அந்த ஒப்பிட்டு பார்க்கிற அருமையான காட்சி. ஆலை சூழ் பூகவே நீ அத்திரு ஆக்கூர் தன்னில் புகழின் மிக்கார் நான் மறை குலத்தின் உள்ளார் நான் மறை குலத்தின் உள்ளார் நீளமார் கண்டத்தி என்றோர் நிறுத்தம் திருத்தொண்டு ஏற்ற சிலராயி சாரும் ஈகை திறத்தினில் சிறந்த நீராறு. அந்த அற்புதமான திருவாக்கூரிலே ஒரு பெருந்தகையார். அவர் ஞானத்திலே புகழ் மிக்கார். உலகத்தில் புகழ் மிக்க ஒரு பெருந்தகையார். பெரிய புராணத்தில் இடம்பெற்ற காரணத்தினால உலகமெல்லாம் அவரை புகழ்கிறது. சிறப்பை நாயனாரை வணங்காத சிலை தலைகள் தலைகள் அல்ல. எல்லா பெருமை அடியாறு பெருமக்களும் சிறப்படியாரை வணங்குகிறார்கள். உலகிலே எங்கெல்லாம் சைவ பெருமக்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். ஞானம் முழுக்க அவர் புகழ் பரவுகிறது. நான்மறை குலத்தில் உள்ளார் அந்த பெருந்தகையா. நீலவார் கண்டத்தி என்றோல் பரமேஸ்வரன் இருக்கிறானே அவன் திருத்தொண்டினை செய்யக்கூடிய ஒழுக்கமுடையவர் சீலர். அது மாத்திரமா சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த நேரார். வீட்டுக்கு வந்தார் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஈகை திறம் இந்த காலத்தில் கதை பூட்டிடும். அடுத்த சனிக்கு கூட்டம் நிறைய வந்துடும் வந்துடும் கதவை பூட்டிட்டு ஒரு பக்கத்தில் யாரும் கேட்டால் ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். நாலு மூணு நாளாக ஊருக்கு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் வரையறு கொடுக்குற காலம் இந்த காலம். கும்பாபிஷேகத்துக்கு வந்துடக்கூடாது. கும்பாபிஷேகம் அதிகார நேரம் நீங்கள் வந்துடாதீங்க என்ன மண்டலாவிதத்துக்கு வாங்க என்று அப்படியே சொல்லி ஏமாத்திர கொடுக்கு. அப்படி எல்லாம் இந்த காலம் பார்த்தும் பார்க்காத மாதிரி பெறும். ஐயோ சுப்பிரமணியன் வச்சார் ரேஷன் வச்சார் அப்படி எதுக்கு பார்த்து நான் பாட்டு போகிறேன் என் நேருக்கு நேரம் சந்திக்காம அப்படி இருக்கு. ஆனால் அன்று திருவாக்கூர்ல சாலும் ஈகை திறம் யார் வந்தாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கவுண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வீடுகளில் போய் ஏதாவது அவங்க போய் ஒரு கதவை தட்டி நம்ம கேட்டோம்னா உடனே உட்கார வச்சு மோர் உணர்ந்துடும். மோர மோர சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தான் பேச்சு அப்படியே உய உபசாரம் இன்னைக்கு கோயம்புத்தூர் குந்தநாட்டில் இருக்கு. நம்ம எல்லாம் நமக்கு மனம் அப்படியே சுருங்கிடுச்சு. ரேஷன் கார்டில் உள்ள ஐட்டங்கள் சுருங்கிற மாதிரி மனம் சுருங்கி போய் விரிவே இல்லை. ஆனால் அங்கே சாலை ஈகை திறத்தின் மிக்க நீரார் சிறப்பு நாயனார்.